மாத்தி யோசிச்சீங்க தென்னை மரமானது நல்ல நீர்வளமும் கிடைக்கும் பகுதிகளில் நன்கு வளரும் நல்ல மகசூல் தரக்கூடிய தென்னை மரங்கள் தாய் தென்னை மரமாகும் இந்த தாய் தென்னை மரங்களை தோட்டத்தில் வளர்ப்பதன் மூலம் தொடர்ந்து விதையெடுத்து புதிய தென்னங்கன்றுகளை உற்பத்தி செய்ய முடியும் மேலும் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி சாகுபடி செய்வதன் மூலம் அதிக விளைச்சல் பெற்று நல்ல லாபம் பெறலாம் அந்த வகையில் தென்னை சாகுபடி மூலம் பயனடைந்த செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் கிராம வேளாண்மையாளர் பி முருகேசன் அவர்கள் தரும் செய்திகள் அங்கே நாங்கள் வந்து ஒரு அறுபது வருஷமாக தென்னங்கன்று பயிர் வச்சுருக்கோம் மூன்று ஏக்கர் வச்சுருக்கோம் அதில் வந்து சமீபமாக ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்து இந்த கண்டா ஒன்று பாதிப்பு இருந்தது கேவி கேவில் இருந்து நாங்கள் கேவி கேவில் சொன்னோம் அவங்க வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அந்த கண்டா ஒன்றை வண்டை பிடிக்கிறது நீ ஈர்ப்பான்னு ஒரு மருந்து இது கொடுத்தாங்க டப்பா அந்த டப்பாவை நாங்கள் கட்டினோம் அது கட்டினதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன இது ஒன்று கொடுத்தாங்க அதையும் மாட்டி விட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு மறுநாள் பார்த்தா ஒரு நாலஞ்சு வண்டி இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு டப்பா வாங்கி வைச்சோம் நாங்கள் தோப்பில் மொத்தம் மூணு ஏக்கரில் ஒரு ஆறு டப்பா வச்சோம் ஆறு டப்பாவிலையும் ஒரு இதுக்கும் ஒரு பத்து வண்டிக்கு மேலே விழுந்துருந்து நாங்கள் அது வந்து ஃபோட்டோ எடுத்து மேடமுக்கும் அனுப்பியிருந்தோம் கேவி கேவுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த தென்னையை வந்து நாங்கள் லோக்கல்லே வந்து நெற்று போட்டு இங்கேயே பயிர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வேணும்னா இங்கேயே பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பெரிய மரங்கள்லாம் வயசாகி போயிட்டா நிறுத்த அது காலி பண்ணிவிட்டு நாங்கள் போட்ட நெற்றுக்கணுங்களே அதையே வச்சு பயிர் பண்ணிட்டு வரோம் அந்த கூன் வண்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கும் வந்து மருந்து சொன்னாங்க அந்த மருந்தை வச்சுருக்கோம் இப்போ அந்த பாதிப்பெல்லாம் குறைஞ்சிருக்கு இப்போது அப்புறம் வந்து அதனுடைய காயெல்லாம் வந்து இளநீராகவும் நாங்கள் பறிச்சுடுறோம் இங்கேயே பறித்து எடுத்து போயிடறாங்க எங்களுக்கு வந்து வியாபாரம் இதில் கொஞ்சம் சிக்கல் கிடையாது தேங்காய் மட்டும்தான் தேங்காய் எதுவும் ரொம்ப கம்மியாக விலை கேட்குறாங்க ஆறு ரூபாயும் ஏழு ரூபாயும் கேட்குறாங்க அறுக்கிற கூலியே ரெண்டு ரூபா கேட்டுடுறாங்க அது எடுத்து போகிறதுக்கு ஒரு ரூபா உரிக்கிறதுக்கு ரெண்டு ரூபா கேட்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இளநீராக கொடுத்துறதே பெட்டராக இருக்குது எங்களுக்கு இங்கே வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கோம் சார் அது போட்டதுக்கப்புறம் தென்னும் கொழையெல்லாம் வந்து கொஞ்சம் காயெல்லாம் வந்து ஒரு அஞ்சுக்கா கா இருக்கிறதுலாம் ஒரு கா அளவுக்கு பிடிச்சிருக்கு பத்துலேருந்து பாஞ்சு கூட பிடிக்க ஒரு மரம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சொட்டு நீர் பாசனம் தான் பாய்ச்சிகிட்டு இருக்கிறோம் மழைக்கப்புறம் வந்து மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது கண்ணு இப்போ இந்த ரெண்டு ஒரு மாதமாக ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்குது அதனால் இப்போ நல்லாவும் இருக்குது நல்லா நல்லாயிருக்கு இளநீர் வந்து இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க ஆவரேஜாக பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சுமார் ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு வரைக்கும் வரும் எழுநூறுனா ஒரு ஏழாயிரம் ரூபா மாதம் ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும் எங்களுக்கு அவங்களே அறுவடை பண்ணிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு அறுவடை செலவு கிடையாது அது எடுத்து வைக்கிறது டிரான்ஸ்போர்ட்டிங்கெல்லாம் எங்களுக்கு எந்த செலவும் இல்லாமல் வந்து மாதம் ஏழாயிரம் ரூபா ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் வந்து அவங்களே மாதம் மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அறுத்துடுவாங்க ஆனால் இந்த ஊர் இளநீரை வந்து விசேஷமாக சாப்பிட்றாங்க இந்த ஓஎம்ஆர் சைடில் தான் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி முருகேசன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது நான்கு மூன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்